சாமானிய நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு லேப்டாப்பில் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் தாங்க காரணம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக பழையபடி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நிறைய புது விஷயங்களை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம சில மர்மமான வியாதிங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 21 நூற்றாண்டிலையும் சில வியாதிங்க மர்மமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட சில வியாதிங்களை பற்றி தாங்க வர நாட்களில் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஃபர்தராக டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிப்ரோ டிஸ்பிளேஷியா ஆசிஸ்கன்ஸ் ப்ராக்ரெசிவாங்கிறத ஒரு டிசீஸ் தாங்க. இதை ஷார்ட்டாக FOPன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப அபூர்வமான வியாதிங்க. இது நம்மளோட குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருந்தால் நம்மளுக்கு ஜெனட்டிக்காக வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வியாதி வந்தால் உடம்பில் இருக்க தசைகள், தசை நாறுகள், அப்புறம் ஜவ்வுக்கள் அதோட தண்ணியை இழந்து உருமாறிட்டே இருக்கும். இன்னும் சரியாக சொல்லணும்னா வழக்கமாக இருக்கிறத விட அதிகமாக வளர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் இந்த வளர்ந்த தசைகள், ஜவ்வுக்கள், அப்புறம் தசை நாறுகள் எல்லாம் எலும்புகளோட சேர்ந்து எலும்புகளாக மாறிடுங்க. ஒரு கட்டத்தில் நம்மளோட நடமாட்டத்தையே முழுசாக முடக்கிடும். நம்மளால் அசையக்கூட முடியாது. கடைசியாக இறந்தும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தாங்க இந்த ஃபிப்ரோ டிஸ்பிளேஷியா வியாதியோட தன்மை. இது வரைக்கும் உலகம் முழுக்க இந்த வியாதிக்கு 3500 பேருக்கிட்ட இறந்ததா மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வியாதி 2,000,000 பேரில் ஒருத்தருக்கு இருக்கலாம்னு கருதுகிறாங்க. இந்த வியாதி முழுசாக குணப்படுத்த இன்னைக்கு வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படலைங்க. ஆனால் இந்த எலும்புகளோட வளர்ச்சியை நிறுத்தி வைக்க ஒரு சில மருந்துகளை வச்சு ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வியாதியோட பேர் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் இல்லையா, ஃபிப்ரோ டிஸ்பிளேசிஸ் ஆசிஃபிகன்ஸ் ப்ராக்ரெசிவான. இப்போ அதுக்கான அர்த்தத்தை பார்க்கலாமாங்க. ஃபிப்ரோ டிஸ்பிளேஷியனா நம்மளோட மசில்ஸ், டெண்டம்ஸ், அப்புறம் நம்மளோட லிகமெண்ட்ஸோட அசாதாரணமான வளர்ச்சியை குறிக்கிறதுங்க. அப்புறம் ஆஸ்டிகன்ஸ்னால் புதுசாக உருமாறுறத குறிக்கிறது. ப்ராக்ரெசிவானா வளர்ந்துட்டே இருக்கிறதுங்க. இந்த வியாதி வந்தால் நம்மளோட மசில்ஸ், டெண்டம்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டே இருக்கிறதுனாலையும், அப்புறம் இந்த வளர்ந்த டிஷ்யூஸ் எல்லாமே எலும்பாக மாறுறதுனாலையும் தான் இந்த வியாதிக்கு பேர் ஃபிப்ரோ டிஸ்பிளேஷியா ஆஸ்டிகன்ஸ் ப்ராக்ரெசிவான்னு பேர் வச்சுருக்காங்க. ஹோப் இன்றைக்கி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சாமானியன்.